வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியே இருக்குது. இது ஒரு தமிழ்நாடு அரசின் நிரந்தர அரசு வேலை, அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வேலைக்கு கல்வி தேதி பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணால் அனைவரும் விண்ணப்பிக்கலாம். எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா நேர்முக தேர்வு மூலம் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். சம்பளம் வந்து பேசிக் பே வந்து அதிகபட்சமாக 58,000 ப்ளஸ்ஸு அதர் அலவான்சஸ் கவர்மெண்ட் பே ஆஃப் ஸ்கேல் படி தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் தபால் மூலம் விண்ணப்பித்தால் போதும். நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 30/12/2022க்குள்ளே நீங்கள் விண்ணப்பம் பண்ணணும். லேட் பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. வாங்க, எந்த தொழிற்பயிற்சியில் எந்த மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியே இருக்குது, என்ன பதவி, எத்தனை காலி இடங்கள், வயது வரம்பு என்ன, யாரெல்லாம் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற விவரத்தை வந்து நம்ம நோட்டிஃபிகேஷனில் விரிவாக பார்ப்போம். இதுதான் பத்திரிகை செய்தி, அதாவது அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் ஈரோடு மாவட்டத்தில் தான் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியே இருக்குது. அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் ஈரோட்டில் காலியாக உள்ள 2 அலுவலக உதவியாளர், அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் வேலைக்கு வந்து ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறதா நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்தக்கு வேலைக்கு விண்ணப்பிப்பாக ஆர்வமுள்ளவராக இருந்தால் ஸ்கில் ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் அப்ளிகேஷன் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை தான் நீங்கள் ஃபில்அப் பண்ணி அனுப்பணும். நானும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். விண்ணப்பம் வந்து பூர்த்தி செஞ்சு பாஸ்போர்ட் அளவில் புகைப்படம் ஒட்டி அதில் குறிப்பிட்டுள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணி சர்டிஃபிகேட் காப்பி வந்து செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணணும். எல்லா ஜெராக்ஸ் காப்பியும் நீங்களே கையெழுத்து போட்டு முதல்வர் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் காசிப்பாளையம் ஈரோடு 9 அப்படிங்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் 30/12/2022க்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. நாங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் பார்ப்போம். அலுவலக உதவியாளர் பணி, இதுக்கு பேசிக் சம்பளம் பார்த்தீங்கன்னா Level 1 படி 15,700 58,100 வரைக்கும் தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 18 வயது, அதாவது 1/7/2022 தேதியின்படி நீங்கள் கணக்கு பண்ணி போடணும். பொது பிரிவினருக்கு அதிகபட்சமாக 32 வயதுக்குள்ளே இருக்கணும். எம்பிசி பிசி டிஎன்சி அவங்களுக்கு வந்து 34 வயதுக்குள்ளே இருக்கணும். எஸ்சி எஸ்சி அருந்ததியர் எஸ்டி அவங்களுக்கு வந்து 37 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. எஸ்எஸ்எல்சிக்கு மேலே நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இந்த வேலைக்கு வந்து குறிப்பாக வந்து எஸ்எஸ்எல்சி, அதாவது 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. எஸ்எஸ்எல்சிக்கு மேலே நீங்கள் கல்வி தகுதி இருந்தால் பிசி எம்பிஎஸ்சி எஸ்சி எஸ்சி அருந்ததியர் எஸ்டி வகுப்பினருக்கு வந்து உச்ச வயது வரம்பு கிடையாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எஸ்எஸ்எல்சிக்கு மேலே படிச்சிருந்தா மட்டும்தான். முன்னாள் இராணுவத்தினர், அவங்கள ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர், முன்னாள் இராணுவத்தினர்லேயே ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் அவங்களுக்கு வந்து 53 வயதுக்குள்ளே இருக்கணும். முன்னாள் இராணுவத்தினர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் எம்பிசி, அதாவது ஓசி பிசி எம்பிசி அவங்களுக்கு வந்து 48 வயதுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு வந்து வயது வரம்பு உச்ச வரம்புடன் 10 வருடம் வந்து அடிஷனலாக இருக்கலாம், கூடுதலாக இருக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து மொத்தம் வந்து 2 காலியிடங்களும் ஒதுக்கியிருக்காங்க. இன சுழற்சியில் வந்து பொது பிரிவினருக்கு 1 காலியிடமும் எஸ்சி அருந்ததியர் பெண்களுக்கு ஆதரவற்ற விதவைகளுக்கு 1 காலியிடமும் வந்து ஒதுக்கியிருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. மறுபடியும் சொல்கிறேன், இந்த விண்ணப்ப படிவம் வந்து skilltraining.en.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் முதல்வர் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் காசிப்பாளையம் ஈரோடு 9 அப்படிங்கிற அட்ரஸ்க்கு வந்து 30/12/2022 மாலை 5:30 சப்மிட் பண்ணணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. லேட் பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்ளிகேஷன் வந்து கரெக்டாக ஃபில்அப் பண்ணலைன்னாலும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மோட சர்டிஃபிகேட் காப்பீஸ் வந்து ஜெராக்ஸ் எடுத்து அதில் நீங்களே வந்து கையெழுத்து போட்டு அனுப்பணும், இல்லைனா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.